ना साउंड ब्रर ब्रर हैं। गुड मॉर्निंग नितिन, गुड मॉर्निंग, पढ़ा कब सुनिए नकम अपन नाले के निकल की काबी नांडे तेरने को जी हाँ नी तन्नी बुड़ कुछ तो काफी करें ना வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காபி சாப்பிட்டீங்களா? சூரிய பாத்ரூம்ல சாப்பிட்டுருக்கான். வா தண்ணி சுடு தண்ணி ஊற்றுட்டேன். கடைக்கு போயிட்டு வந்தேன், இப்போ தான் வந்துட்டு சுடு தண்ணி அதுக்குள்ள ஆயிடுச்சு. பொன்னெஞ்சிலே வாரம் எதற்காக சுமை தாங்கியாய் தாங்குவே வேதனை தீரலா வெறும் பணி விலகலா நம்பாடுவே உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் இருக்கதை ஒரு கதை இங்கு முடியலா முடிவில் ஒன்று தொடரலா சுரே. சரி ஓகே, குளிப்பாட்டு வரேன். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேவை கேட்டான் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் இங்கு என்ன கேட்பேன் தினமும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் காட்டிவிட்டால் யாரொருவர் சத்த கருவாடு நீ சத்த வெறுங்கோடு கண்ணதாசன் சொன்னதுங்க பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க சாண விழுந்தாடு எருவ எருச்சாத்திரி நீரு உனக்கு என்ன வரலாறு உண்மை சொன்னா தகராறு நீ மாட போல அதுல கொஞ்சம் தோசை மாவு கலந்து தோசை அடை மாவு இஞ்சி சட்னி வாங்க சாப்பிடலாம். மாய் இன்னும் ஒரு தோசை போதும் எனக்கு டயட் டயட் இருக்கணுங்க. 50 வயசு தாண்டிடுச்சு. இஷ்டப்பட்டதான் சாப்பிட்டா கஷ்டப்பட்டு போடுவோம். இப்போ நான் சாப்பிட்டு தம்பிக்கு அவன் தோசை அடை சாப்பிட மாட்டான் இல்லையே ஒன்று மாவு வாங்கி வரணும் இல்லை டீச்சி வாங்கி வரணும் அவன் அடை அவனுக்கு பிடிக்காது நான் வேணாம். சரி சாப்பிடலாம். இஞ்சி சட்னி சூப்பராக பண்ணாங்க ஒரு இஞ்சி சட்னி தக்காளி கடலைப்பருப்பு இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பராக செய்வாங்க. அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 5வது படிக்கிறேன்னு வச்சுக்கேன்,
எண்பது. ஒரு பத்து வயசில் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஸ்கூல் விட்டு வெளியே வருவீங்க. வெளியே வந்தோம்னா ஸ்கூல் வாசலில் ஒரு ஆயம்மா உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த ஆயம்மா ஒரு கூடையில் சக்கரை வள்ளி கிழங்கு, ஆழ்வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மூக்கு செடி பழம், கல்லாக்காய், கொய்யாக்காய், மாங்காய் பத்த போட்டு வச்சுருப்பாங்க, இலந்த பழம், அப்புறம் வந்து மாங்காய் வந்து ஒரு ஜாடியில் போட்டு அதில் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருப்பாங்க. ஒரு பத்த ஒரு பைசா ரெண்டு பைசா அஞ்சு பைசான்னு இருக்கும். அந்த ஆயம்மா தான் நம்மளுக்கு அப்போ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அது, ஐயோ என்ன கிடைங்க அது, இப்போ நம்ம போகிறோமே ரிலையன்ஸு, அப்புறம் டிமார்ட்டு, அப்புறம் அதுதான் அன்பா சொல்லுவாங்க. அந்த அந்த அம்மா தான் நம்மளுக்கு பெரிய ஒன்று போதும். சரி, நீங்கள் சாப்பிட்டு பேலன்ஸ் வச்சுருங்க. ஒரு பெரிய கடை அந்த அம்மா தான், அங்கே போய் சாப்பிட்றோம். ஆனால் ஒன்று எல்லாத்துலேயும் முச்சுன்னு தான் இருக்கும், அதை நம்ம சாப்பிடுவோம். நம்மளுக்கு எதுனா ஆச்சா? ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 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 கேனில் தண்ணி இருக்கும், ஒரே ஒரு கிளாஸ் தூங்கிட்டு இருக்கும், எல்லாருமே அதில் தண்ணி குடித்தோம். எதனா ஆச்சா? அப்போல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு, இயற்கையான சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இப்போவும் பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க, வந்தோடனே என்ன வாங்குறாங்க? பேக்கெட் ஃபுட், லேஸு, குர்குரே, அப்புறம் என்னது அது கண்டதும் வாங்கி சாப்பிட்றாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனால் ஹோட்டலில் தோசை, இட்லி, பொங்கல், சப்பாத்தி, பூரி, வடை அப்படியே நாம் சாப்பிட்ருப்போம். இப்போ நீங்கள் என்ன ஹோட்டலில் போங்களேன், வாயில் நுழையாத பேர்லாம் இருக்கும். அதனால தான் வாயில் நுழையாத பேர்லாம் சாப்பிட்டு வாயில் நுழையாத நோயெல்லாம் நம்மளுக்கு வருது. அப்போ பர்கர், பீஸா, வேறு என்னங்க, தந்தூரி, தந்தூரி சார் தெரியல எனக்கு, அதெல்லாம் இருந்துச்சுங்களா? அதெல்லாம் அப்போ இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. பிரியாணி கடையே ஒரு ஏரியாவுக்கு ஒன்று தான் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்து கொருக்குப்பேட்டையில், கொருக்குப்பேட்டையில் பிரியாணின்னு ஒன்று இடம் இருந்துச்சுன்னா அந்த கொருக்குப்பேட்டை மன்னாரப்பேட்டையில் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு தெரியும். பாம்பே ஹோட்டல்னு வந்துச்சு எங்கே, நம்ம சத்யாராய காலேஜ் பக்கத்தில், அங்கே மட்டும்தான் பிரியாணி கிடைக்கும், வேறு எங்கேயும் பிரியாணி கிடைக்காது. மவுண்ட் ரோடு போனால் புகாரி பிரியாணி, பிரியாணி அப்போலாம் ஃபேமஸ் கிடையாது. ஆனால் இப்போது ஒரு தெருவுக்கு நாலு கடை இருக்குது பிரியாணி. அப்போ வந்து சுத்தமாக செஞ்சு குறைந்த லாபத்துக்கு தாங்க, இப்போ அதிக லாபத்துக்கு செஞ்சு சுத்தம் இல்லாமல் விற்கிறாங்க. உணவு சுகாதாரத்துறை அமைச்சர், சாரி அந்த உணவு சுகாதாரத்துறை ஆஃபீஸர்னால் ஒரு கடையில் போய் ரேட் இருப்பார் பார்த்துருக்கீங்களா? நைட்டு செஞ்சு வடித்த சாப்பாடில் காலையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இப்போ வந்து மோட்டிவ் மைண்டட், மணி மோட்டிவ் ஆகிடுச்சு. அதனால் ஃபுட்டில் வந்து சுத்தமாக சுகாதாரம் இல்லை. என்ன பண்ணுறது, நாமளும் வாழ்ந்து தானே இருக்கும் அந்த நாட்டில். அதான் காலைல வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த காலம் மாதிரி இந்த காலம் வராது. அதுதான் ஒன்று, வாயில் நுழைய முடியாததெல்லாம் தூண்டு வாயில் நுழைய முடியாத நோயெல்லாம் வருது. இன்னென்னமோ சொல்கிறாங்க நோயெல்லாம், இன்னமும் சொன்னாங்க, இன்னமும் ஒரு சாப்பாட்டில் கூட இன்னமும் சொல்கிறாங்க. அந்த அப்படியே சிக்கன் அப்படியே தொங்கும், கட்டியில் கரகரன்னு கட் பண்ணி சப்பாத்தியில் சுட்டி தருவாங்க. அது பேர் நாங்கள் அது சற்று பெறுவோம் சவர்மா. ஆ சவர்மா அதெல்லாம் என்னென்னு வருது, கறி பச்சையாக இருக்கும். சவர்மா சாப்பிட்டு ஒரு பையன் செத்தே போயிட்டான். இதுதான் நம்ம மக்கள் திருந்தர கண்ட கண்டரகம் தூண்டுறது. பிரியாணி சாப்பிடுங்க, ஒன்றுமாவாது. அந்த அந்த மாதிரி தொங்குறது திங்கிறதெல்லாம் வேண்டாம். ஆனால் இப்போல்லாம் ஆரோக்கியம் போயிடுச்சுங்க. எனக்கு வயசு 53 ஆச்சு, மிஞ்சி போனால் 7 வருஷம் இருப்பேனா, அது போதும். இதுவரையும் சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுப்போம். தொண்ணு தொண்ணு பேச நினைக்காதீங்க, மனசில் பட்டத்தை பேசணும், எழுதி வச்சலாம் பேசலை, என்ன தொண்ணு தான் பேசுறது. ஒரு நிமிஷம் வரேன்.